வனவாசம் முடிந்து விட்டது, அஞ்ஞாதவாசம் முடிந்து விட்டது, இப்போ வந்து விட்டார்கள் எல்லோரும். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலைமையிலே கூட்டம் நடக்கிறது. ஏற்கனவே ரெண்டு தூது விட்டார்கள். அந்த தூதிலே துரியோதனன் கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவில்லை. இனி போர் தொடங்கி இந்த ஆட்சியை பெறுவதா இல்லையா என்று இவர்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை நடக்கிறது. போர் தொடங்குவதா இல்லையா என்று இவர்களுக்குள்ளே பிரச்சனை. இப்போ கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டான், அஞ்சு பேரையும் கூப்பிட்டான். பாருங்கள், இது சம்பந்தப்பட்ட நீங்கள் ஐந்து பேர் உரித்துக்காரர்கள், நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். பஞ்சபாண்டவர்களை கூப்பிட்டு உட்கார வைத்து ஒரு ஆலோசனை நடத்துகிறான். செய்வரால் இனம் உரளும் திருநாடு பெற நினைவோ, சென்று மீள பைவராய் அருங்கானில் பயின்று திரிதர நினைவோ, உய்வரார் என பகையில் உருத்தெழுந்து புற நினைவோ, ஐவராம் அவனிவர்க்கு எது நினைவென்று அருள் புரிந்தான் அமரர் கோமான். என்னையா பண்ணவனும் சொல்லு, சண்டை பிடிச்சு இந்த நாட்டை பழையபடி உனக்காக ஆக்கி கொள்ளப் போகிறாயா? இல்லை. அப்படி இல்லை என்று வைத்தால் வேற என்ன செய்ய போகிறீர்கள்? சண்டை வேண்டாம் என்றால் பழையபடி காட்டுக்குள்ளே போய் வாழ்வதற்கு தயாரா? கிருஷ்ணன் ஒரு முடிவோடையே பேசுகிறான். அதாவது இதை யார் ஒத்துக்கொள்வான்? பைவராய் அருங்கானில் பயின்று திரிதர நினைவோ, திருப்பி காட்டுக்கு போய் அலையப் போகிறீர்களாடா? இல்லாவிட்டால் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் முடிவு, அஞ்சு பேர் முடிவும் எனக்கு சொல்ல வேண்டும். இப்போ தர்மன் எழும்பினான், எழும்பி வணக்கம் சொன்னான். இப்போ பாருங்க, நான் எப்பவும் இதில் இருக்கிற, எனக்கு எப்பவும் இந்த கதைக்கு மேலே கதைக்குள்ளே இருக்கிற அந்த குறிப்புகள் ரொம்ப பிடிக்கும். இந்த யுத்தம் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விக்கு அஞ்சு பேர் பதில் சொல்ல வேண்டும். அஞ்சு பேர் பதில் சொல்ல வேண்டும். அஞ்சு பேரும் உரித்துக்காரர்கள். அஞ்சு பேரிலே மூன்று பேர் யுத்தம் வேணும் என்றார்கள். நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்க, வீமன் சொன்னான் யுத்தம் வேணும் என்றான். அவனுக்கு பின்னாலே வந்து அர்ஜுனன் சொன்னான், சண்டை பிடிக்காமல் இருக்க முடியுமா? பாஞ்சாலியை இப்படி துயிலுறிந்தார்களே, உலகமெல்லாம் நம்மை இழிவு செய்ததே, மனைவியை துயிலுரிய பார்த்திருந்தார்கள் என்று நம்மை எல்லாரும் இழிவு செய்தார்களே, நாம் அதை பொறுத்து கொள்ளலாமா என்று அர்ஜுனன் எழும்பி சொன்னான் யுத்தம் வேண்டும். கிருஷ்ணர் கேட்கிறார் பாண்டவர்களை பார்த்து, உங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்க. அப்போ கிருஷ்ணனுக்கு ஒரு அபிப்பிராயம் கிடையாதா? இப்போவும் கடவுள் என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய அபிப்பிராயத்தை மற்றவர்களை கொண்டு நிறைவேற்றுவார். கண்ணனா பண்ணினா அது நேர் கடவுள் செயலாகிவிடும். கடவுள் செயல் மற்றவர்களுக்கு கூடாக இயங்க வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும். கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்தார், என்ன செய்ய போகிறீர்கள்? பயின்று திரிதர நினைவோ, போரில் வெல்லுகிற நினைவோ சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே தர்மன் எழும்பினான். இப்போ பாருங்க, நான் கேட்குறேன், பெரும்பான்மை தானே எங்கள் ஜனநாயகம். அஞ்சு பேரில் ரெண்டு பேர் சண்டை வேணாமென்று நினைச்சான், மூன்று பேர் சண்டை வேணும் என்று நினைச்சான். பீமன், அர்ச்சுனன், நகுலன், மூன்று பேரும் சண்டை வேணும் என்கிறார்கள். தர்மன் வேணாம் என்றான். சகாதேவன் வேண்டுமென்றாலும் சரி வேணாமென்றாலும் சரி என்றுட்டான். அப்போ இப்போ மூன்று பேர் தானே பெரும்பான்மை. கிருஷ்ண பரமாத்மா எதை செய்திருக்க வேண்டும்? சண்டை வேண்டும் என்றவர்களை நிலைநிறுத்தி, சண்டை வேண்டாம் என்றவர்களை ஒதுக்கி, நான் தூது போகவில்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் கிருஷ்ணன் என்ன செய்தான்? அங்கே ரெண்டு பேர் இருக்கிறார்கள், உண்மையில் அவன் இல்லை, ரெண்டு பேர் இருக்கிறார்கள், நீங்கள் மூன்று பேர் ஒரு பக்கமாக இருக்கிறீங்கடா, இந்த ரெண்டு பேரும் யுத்தம் சமாதானத்துக்கு தூது போ என்கிறார்கள், நானும் அவர் கட்சி தான், ஆகவே மூன்றுக்கு மூன்று சமன், நான் போகிறேன் என்றுட்டான் கிருஷ்ண பரமாத்மா. அதாவது ஜனநாயகப்படி அவர் நடக்கிறாரா? அப்படிதான் இப்போ பல பேர் நடக்கிறார்கள், எல்லாம் கண்ணனுடைய வாரிசுகள். மூன்றுக்கு மூன்று, அந்த பக்கம் மூன்று பேர் இருந்தார்கள், இப்போ ரெண்டு பேர் இவங்க சொல்கிறாங்க, நானும் அந்த பக்கம்தான் வாக்களிக்கிறேன், ஆகவே தூது போகப் போகிறேன் என்று கண்ணன் தூது போக முடிவெடுத்தான். என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை. அப்போது இந்த ஒரு வரத்துக்காகத்தான் கடைசி வரை பஞ்சபாண்டவரை கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றினார். கண்ணன் தூது செய்வது என்று, கிருஷ்ணன் தூது செய்வதென்று முடிவு செய்தார். அர்ச்சு சகாதேவனையும் கூட்டிக் கொண்டு வந்தார். இவன் ஒன்றும் பேசல, நடந்தது ஒன்றும், அது மட்டும் இல்லை, ரொம்ப நுட்பமாக சகாதனுக்கு சொன்னான், இங்கே எங்கள் ரெண்டு பேருக்கும் நடந்தது, அங்கே சபையில் ஒருத்தருக்கும் தெரியப்படாது. ஞானி வெளிப்படுத்தி விட்டால் தெய்வ ரகசியங்கள் வெளியாகிவிடும், ஒன்றும் பேசாதே, சொல்லி போட்டு இங்கே வந்தார். சகாதேவனும் சண்டை வேண்டாம் என்று தான் சொல்கிறான். இவர் முடிவை அவர் அறிவிக்கிறார்.